அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொடுகு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. பச்சை பயிறு கூட இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா பொடுகு பிரச்சனையே இருக்காது, முடியும் நல்லா வளரும். இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில், மூணு விதமான செக்கில் ஆட்டின எண்ணெய், 30 வகையான மூலிகை பொருட்கள் ஆட் பண்ணி வீட்டிலேயே சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து பச்சைப்பயிறு ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு ஒரு ஸ்பூனும் வெந்தயம் அரை ஸ்பூனும் நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம பச்சைப்பயிரும் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரும் வெந்தயமும் ஊற வச்ச தண்ணியை அப்படியே வைங்க, அதை லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதனால் முடி அடர்த்தியாகவும் லாங்காக வளரவும் ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புல இருக்க ஹீட்டையும் ரெடியூஸ் பண்ணும். இந்த தண்ணியை இப்போ நம்ம அப்படியே வச்சிடலாம். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். தயிரில் அதிகமான ப்ரோட்டீனும் விட்டமினும் இருக்குது. பொடுகு சரி பண்ணுறதுக்கும் நம்ம முடியில் அதிகப்படியான ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணவும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொடுகு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் தேவையில்லாத ஃபங்கஸ்லாம் நம்ம முடியில் இருந்துச்சு, நம்ம ஸ்கேல்ஃபில் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி முடி வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணுற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். லெமனும் அதுக்கப்புறம் தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்ட்டு டவுட் இருக்கலாம். ஸோ இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதால அந்தளவுக்கு சளி பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இல்லை சிகக்காய் நீங்கள் நார்மலாக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். வெந்தயமும் பச்சைப்பயிரும் தலை அலசினதுக்கப்புறமும் லைட்டாக முடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கொட்டிடும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள். பொடுகு பிரச்சனையும் சரியாயிடும், முடியும் நல்லா அடர்த்தியாக லாங்காக வளரும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது பொடுகு பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.